பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல உருவாகி இருக்க படம் ரெமோ. இந்த படம் அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகுது. சோ படத்துக்கு ஆல்ரெடி பயங்கர ஹைப் இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் படங்கள்லயே இந்த படம் தான் ஒரு பெரிய பட்ஜெட் படமா உருவாகிறதுனால இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. சோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில இந்த படத்தோட விஜய் சேதுபதி நடிச்ச ரெக்க படமும் போதுது. சோ இதனால இன்னும் வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கு. அண்ட் இந்த நிலையில ரீசெண்டா சென்சார் போர்டு இந்த படத்துக்கு யூஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ சிவகார்த்திகேயன் நடிச்ச ரெமோ படத்தை ஃபேமிலியோட போய் எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடியும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிமா தான் இருந்தது, எல்லாருமே போய் பார்க்குற படமா தான் இருந்தது. சோ அந்த வகையில இப்போ ரெமோ படமும் யூஸ் சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறது இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கு. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையே புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி